அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமாக காலையில் அந்த பதிவு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தூக்கமின்மை இந்த தூக்கமின்மை வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்தனை உணர்ச்சியை சிதறடித்தல் மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக யோசிப்போம் நிறைய சிந்தித்து சிந்தித்து அந்த விஷயங்களையே மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாரமாக இறக்கி அதாவது அதிகப்படியான பாரமாக அதை உருவாக்குறது இது வந்து சிந்தனை உணர்ச்சி சிதறடித்தல் அப்படின்னு பேர் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகுதல் வேலை பலின் காரணமாக செய்த காரியங்களையே திரும்ப திரும்ப அது ஒரு ஒரு வலைச்சக்கரமாக அது மனதுக்குள்ளே அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது சத்து குறைபாடு புரோட்டீன் சத்து குறைபாடு கரோட்டின் சத்து குறைபாடு இதெல்லாம் உடலிலே இரும்புச்சத்து குறைபாடு இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக தூக்கமின்மை கண்டிப்பாக வரும் இந்த தூக்கமின்மை வர்றதுக்கான முக்கிய காரணமே இதுதான் இந்த தூக்கமின்மையை எப்படி போக்கிறது நம்ம எப்படி சில வழிமுறைகளை பயன்படுத்துவது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் தூக்கமின்மை வர்றதுக்கான முக்கிய காரணம் உடலில் வாதமும் பித்தமும் அதிகமானால் கண்டிப்பாக தூக்கமின்மை வரும் அந்த பித்தத்தை சமன்படுத்தக்கூடிய ஒரு சில உணவு முறைகளையும் சில மருந்து முறைகளையும் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக இந்த தூக்கமின்மையை முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம் வாதம் பித்தத்தை சமன்படுத்தக்கூடிய மருந்து என்னவென்று பார்த்தால் சுக்கு மிளகு சீரகம் வந்தயம் அளவு எடுத்து பொன்வருவலாக இரும்பு வனலில் இட்டு வறுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை உணவிற்கு பிறகு இதை சாப்பிட்டு வரலாம் சித்த மருத்துவத்தில் நன்னாரி லேகியம் வெல்வாதி லேகியம் இதெல்லாம் தூக்கமின்மை காரணமாக வருகின்ற அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து இதில் அதிக அரிய வகை மூலிகைகள் பல சேர்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தூக்கமின்மை இரவு கசகசா என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை பாலிட்டு அரைத்து காய்ச்சிய பாலில் கலந்து ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு கசகசாவை சேர்த்து அரைத்து அம்மியிலே அரைக்க வேண்டும் அரைத்து சாப்பிட்டால் நல்ல தூக்கம் வரும் அது மட்டுமல்லாமல் அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கிறது அந்த அஸ்வகந்தா சூரணத்தை அரை ஸ்பூன் அளவு பாலில் இட்டு காய்ச்சி குடித்தாலும் நல்ல தூக்கம் வரும் நரம்பு எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் வாத பித்த சிலேத்தும அழல் கூறுகளை சமன் சமனாக்கும் திரிகடுகு என்று சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்புளி இது காலை மாலையாக தேனிலே இட்டு குடைத்து சாப்பிட்டு வந்தாலும் வாதப்பித்த நிலைப்பாடுகளை சமன்படுத்தும் முக்கியமாக வில்வாதி லேகியமும் நன்னாரி லேகியமும் ஒரு ஆண்மகனுக்கு இது நல்லா சிறப்பாக வேலை செய்யும் பெண்களுக்கு நன்னாரிலேகியமும் ஆண்களுக்கு வில்வாதி லேகியமும் நல்ல அருமையாக துணை புரியும் தூக்கமின்மையை நிரந்தரமாக குணப்படுத்தும் தூக்கமின்மை இருக்குது உடம்புல அதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தூக்கமின்மை முக்கியமாக வந்து பார்வை திறனை குறைத்து விடும் கெட்ட பார்வை தூர பார்வை இது போன்ற சிந்த ஒளி பட்டகம் என்று சொல்லக்கூடிய விழித்திரையை பாழ்படுத்திவிடும் மூளையை மழுங்கடிக்க செய்துவிடும் சிந்தனை உணர்ச்சி நம்ம சிதறடிக்கும் பொழுது தூக்கமின்மை வர்றதுனால மூளையை மழுங்கடிக்க செய்யும் சில விஷயங்களை கன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரியே நமக்கு நிலைப்பாட்டை உண்டாக்கக்கூடியது இந்த தூக்கமின்மை உடலிலே இருக்கக்கூடிய கல்லீரல் கணயம் இருதயம் நுரையீரல் என்று சொல்லக்கூடிய ராஜ உறுப்புகளை ஆழ்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வேலையை தான் இந்த தூக்கமின்மை செய்யும் இந்த தூக்கமின்மை இது மட்டுமா செய்யும் அப்படின்னு பார்த்தா நிறைய நிலைப்பாடுகளை செய்யும் தூக்கமின்மையினால் பார்வை பார்வைத்திறன் குறைபாடு வருகிறது உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய புண்புறைகளை உருவாக்கக்கூடியது உள்ளுறுப்புகளிலே ரணங்களை ஏற்படுத்தக்கூடியது ஆண்களுக்கு ஆண் மலட்டுத் தன்மையும் பெண்களுக்கு பெண் மலட்டுத் தன்மையும் உண்டாக்கக்கூடியது இன்று அதிகமாக கைபேசிகளிலே மூழ்கி கிடக்கும் இளைஞர்களும் சரி பெண்களும் சரி தூக்கமின்மையை தவிர்த்து விட்டு கைபேசியை அணைத்து வைத்து விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நன்றி வணக்கம்